அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, உங்களது எத்துணை தலைமுறைக்கு புண்ணியத்தை சேர்க்க நீங்கள் விரும்புகின்றீர்கள்? ஒரு அருமையான ஆன்மீக தகவல் உங்களுக்காக. உங்களது அடுத்தடுத்த தலைமுறைக்கு புண்ணியம் சேர்ப்பதற்குண்டான ஒரு அற்புதமான ஆலோசனை இந்த ஆடியோவில் உங்களுக்காக வழங்கப்படுகின்றது. ஆடியோவை கேட்டு மனம் இருந்தால் உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பான ஆன்மீக சொந்தங்களே, உங்கள் மீது கோபமே படாத உறவுகளை விட கோபப்பட்டாலும் விட்டு பிரியாத உறவுகள் கிடைப்பது மிகப்பெரிய வரம். கோபம் அதிகமாக உள்ள இடத்தில்தான் அன்பும் அதிகமாக இருக்கும் என்று ஆன்றோர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே உறவுகளிடம் சிறிய சிறிய கோபத்திற்காக பிரிவை நாடி செல்லும் முடிவை கைவிடுங்கள். உறவுகளுடன் அன்பாயிருங்கள். கோபம் என்பது அன்பை வெளிப்படுத்தும் ஒரு செயல்பாடுதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, உங்களது அடுத்த தலைமுறைக்கும் நீங்கள் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈரேழு தலைமுறைக்கும் புண்ணியத்தை சேர்க்கும் நிறைய ஆன்மீக விஷயங்கள் இருக்குது. அப்படி எந்தெந்த காரியங்களை செய்தால் எத்தனை தலைமுறைக்கு புண்ணியம் சேரும் அப்படிங்கிறத தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். புனித நீர்நிலைகள், புனித நீர்நிலைகள் அப்படின்னு சொன்னால் கங்கை போன்ற புனித நீர்நிலைகள், அதை போல் ராமேஸ்வர தீர்த்தம், அதை போல் திருச்செந்தூர் தீர்த்தம், இப்படி நிறைய புனித நீர்நிலைகள் இந்தியாவில் இருக்குது. புனித நீர்நிலைகளில் நீராடினால் மூன்று தலைமுறைக்கு புண்ணியம் சேரும் என்பது புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதை போல பராமரிப்பு இல்லாத கோவிலில் கருவறையில் தீபம் ஏற்றினால் ஐந்து தலைமுறைக்கு புண்ணியம் சேரும். அதை போல கோவில் திருப்பணிக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்தால் ஏழு தலைமுறைக்கு புண்ணியம் சேரும். ஏழை பெண்ணின் திருமணத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யும் பொழுது ஒன்பது தலைமுறைக்கு புண்ணியம் சேரும். அனாதை பிணத்தின் இறுதி காரியத்தை முன்னின்று எடுத்து செய்யும் பொழுது பதினோரு தலைமுறைக்கு புண்ணியம் சேரும். கோசாலைக்கு, அதாவது பசு மாடுகளை பராமரிக்கும் கோசாலைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது பதிமூன்று தலைமுறைக்கு புண்ணியத்தை சேர்க்கும். காசி, கயா போன்ற அற்புதமான இடங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் பதினேழு தலைமுறைக்கும் புண்ணியம் சேரும். அதை போல அன்னதானம், பசிக்கு உணவு தந்தால் எத்துணை தலைமுறைக்கு புண்ணியம் சேரும் தெரியுமா? 27 தலைமுறைக்கும் புண்ணியம் சேரும். அன்பானவர்களே, 27 தலைமுறைக்கு பசிக்கு உணவு தந்தால் இல்லாதோருக்கும் இயலாதோருக்கும் உறவுகளால் கைவிடப்பட்ட முதியவர்களுக்கும் உணவு தந்தால் 27 தலைமுறைக்கு புண்ணியம் சேரும். அன்பானவர்களே, இந்த ஆடியோ உங்களுக்கு மிக பயனுள்ள ஆடியோவாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இந்த ஆடியோவில் சொல்லியுள்ள விஷயங்களை முடிந்தளவுக்கு செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள். அடுத்தடுத்த தலைமுறைக்கு நாம் சொத்து சேர்த்து வைப்பது எந்த அளவுக்கு முக்கியமோ புண்ணியத்தையும் சேர்த்து வைக்க வேண்டும். புண்ணியம் இருந்தால் தான் அடுத்தடுத்த தலைமுறையில் வரக்கூடிய பிள்ளைகளும் அடுத்தடுத்த தலைமுறையினரும் எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் ஆனந்தமாய் வாழ்வார்கள். ஏனென்றால் அடுத்தடுத்த தலைமுறையினர் இந்த உலகத்தில் போட்டிகள் நிறைந்த இந்த உலகத்தில் நன்றாக வாழ வேண்டும் அல்லவா? அன்பானவர்களே, அதற்காகத்தான் நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை அன்னசேவா என்ற ஒரு அற்புதமான குழுவை தொடங்கி நடத்தி கொண்டு இருக்கின்றோம். அன்னசேவா குழுவின் பிரதானமான நோக்கம் இல்லாதோருக்கும் இயலாதோருக்கும் தினமும் உணவு வழங்குவது, அதாவது அன்னதானம் செய்வது. இந்த அன்னசேவா திட்டத்தில் ஒரு சில சகோதர சகோதரிகள் சேர்ந்திருக்காங்க. நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் அன்னதானத்தை சிறப்பாக செய்கிறோம். நீங்களும் வாங்க அன்னசேவா குழுவுக்கு. ரொம்ப அற்புதமான புண்ணியத்தை உங்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு நீங்கள் சொத்தாக சேர்த்து வைக்க அன்னசேவா குழுவுக்கு பங்களிப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். விளக்க வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. அன்னசேவா குழு உறுப்பினர்களுக்கு தினமும் குருவாசகம் தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பப்படும். அதை போல ஒவ்வொரு மாதமும் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெறும். மிக முக்கியமான நாட்களில், விசேஷமான நாட்களில் உங்கள் குடும்பத்திற்காக சிறப்பு யாக வேள்விகள் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.